ஹாய் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரையோட அற்புதங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையில் பல வகை ஊட்டச்சத்துக்கள் இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையை வந்து கீரையின் ராணிகள் என்று சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணி கீரையில் நீச்சத்து கொழுப்புச்சத்து கொழுப்பு சத்து மினரல் சத்து இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் புராதம் சுண்ணாம்பு சத்து விட்டமின் ஏ சி இந்த மாதிரி பல வகை சத்துக்கள் இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டு வகைப்படும் சீம பொன்னாங்கண்ணி நாட்டு பொன்னாங்கண்ணின்னு இந்த சீம பொன்னாங்கண்ணி எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா பெரும்பாலும் அது அழ அழகுக்காக தான் பயன்படுத்துவாங்க அதில் மருத்துவ குணங்கள் கம்மி தான் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டு வந்தோம்னா கண் பார்வைக்கு நல்லது கண் எரிச்சல் கண் கட்டி கண்மங்கள் இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் ரொம்ப நல்லது பொன்னாங்கண்ணி கீரை கூட மிளகு உப்பு சேர்த்து சாப்பிட்டா உடல் உடல் எடை கம்மியாகும் இதே வந்து உப் துவரம்பருப்பும் நெய்யும் சேர்த்து சாப்பிட்டா உடல் எடை கூடும் வாய் நாற்றம் வாய்ப்புண் இதெல்லாம் குணப்படுத்தும் அப்புறம் வந்து கீரையில் வந்து அதிகமாக கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புக்கு வந்து நல்லா நல்லா ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் இருக்கும் பற்களும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரை கூட பாசிப்பருப்பு சின்ன வெங்காயம் தீரகம் பூண்டு மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டா ரத்தம் சுத்தமாகும் ஐநூறு கிராம் பொன்னாங்கண்ணி கீரை கூட நூறு கிராம் வெங்காயம் ஆறுப்பல் பூண்டு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டா மூளை நோய் கூட இதில் குணமாகும் நம்ம முடி நல்லா வளரணும்னா பொன்னாங்கண்ணி கீரையோட சா ஷார்ட்டை எடுத்து தேங்கண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி தைலமாக காய்ச்சி அதை தலைக்கு தான் முடி நல்லா வளரும் இதான் பொன்னாங்கண்ணி கீரையோட நன்மைகள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிடுங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்